திமுகவுக்கு என்ன ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டது அப்படின்னா, தெய்வத்தை இழிவாக பேசுபவர்கள், கருப்பு சட்டக்காரவங்கன்னு தான் அப்போ மக்கள் சொல்லுவாங்க, இவங்க கடவுளை திட்டுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இந்த ஒரு கெட்ட பேர் வந்து திமுகவுக்கு இருந்தது. அந்த கெட்ட பேர் வந்து எப்படி மறக்கடிச்சாங்கன்னா, அண்ணாதுரை, கருணாநிதி போன்றவர்கள் தன்னுடைய எழுத்து திறமையாலும் பேச்சு திறமையாலும் அதை மறக்க வச்சாங்க. இவங்க எழுத்து திறமையை பேச்சு திறமையை பார்க்குற சாதாரண மக்கள் கூட அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். நேரு போன்றவர்கள் வந்து காமராஜ் உங்களை கூப்பிட்டு, ஒரு 15 பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து 200 பேருக்கு மேலே இருக்கீங்க, இந்த 15 பேர் உங்களால் சமாளிக்க முடியலையே, சரி நம்ம கையில் பணம் இருக்குது, பதவி இருக்குது, இந்த 15 பேரும் ஜெயிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து காமராஜ் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து இந்த 15 பேர்த்தில் 14 பேரை தோக்கடிச்சாங்க. கடவுள் மறுப்பு இயக்க கொள்கையை பேசினவங்க மனசாட்சி இப்படி ஒரு இதுக்கு இதுக்கு பணம் கொடுக்காம நேர்மையாக போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுதான் அண்ணா ஒரு இதில் பேட்டியில் சொன்னேன், அண்ணா வந்து 62 எலெக்ஷனில் நடேச முதலியார் இது போடும்போது அண்ணா வீட்டு வாசலில் ஒரு பெரிய போர்டு, அண்ணா ஒரு ராசிமான் அப்படின்னு எழுதி அந்த போர்டை தொங்க விட்டு போயிட்டாங்க காங்கிரஸ்காரர்கள். பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினி அல்ல, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் அல்லன்னார். காங்கிரஸ்காரங்களையும் சேர்த்து எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க அண்ணாவோட பேச்சுக்கு. ஸோ இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி அண்ணாவை வந்துட்டு அதே மாதிரி 62 அவரை போட்டு தோக்கடி, இந்த மாதிரி அவங்க செஞ்ச பல விஷயங்கள், இவருடைய பர்சனல் இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அண்ணாவுக்கு எது இருந்தாலும் அண்ணா ஒரு நல்ல மனிதர். பேசிக்கலி உங்களுக்கு எதிராக எப்படி ஒரு கோடீஸ்வரனை நிறுத்தி தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி காமராஜுக்கு எதிராக ஒரு கோடீஸ்வரனை நிறுத்தி தோக்கடிங்கன்னு ஒத்தக்கல்லன் கருணாநிதி அவர். அப்போ அண்ணா சொன்னது, இல்லை தம்பி, காமராஜ் போன்றவர்கள் திறமை படைத்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். மறுநாள் 12:00 வரை 233 தொகுதிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஒரே ஒரு தொகுதி மட்டும் ரிசல்ட் வரல, என்ன காமராஜ் தொகுதி விருதுநகர், யார் ஜெயிச்சா யார் தோத்தா தெரியல. கடைசி முதல் ரிசல்ட் எங்கே சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்ல, இலங்கை வானொலி தமிழ் நிகழ்ச்சியில் சொன்னாங்க, காமராஜர் 1500 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். ஆயிரத்தி 1949 தான் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்படுது. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எப்படி சார் ஒரு போட்டி உருவாகுது, இரண்டு கட்சிகளுக்குமான முரண்பாடு எங்கே தொடங்குது? அதாவது சுதந்திரம் அடைஞ்ச உடனே எல்லாருமே காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, கண்ணை மூடிட்டு வேறு கட்சியை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்போ 47 சுதந்திரம் அடைஞ்ச உடனே முதல் ஜென்ரல் எலெக்ஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 52 முதல் ஜென்ரல் எலெக்ஷன், அதிலெல்லாம் காங்கிரஸ் தான் முழுமையாக வெற்றி பெற்றது, வேறு எதிர்கட்சிகள்லாம் கிட்டக்க கூட நிற்க முடியல. அப்போ தான் 49 வந்து திமுகவை ஆரம்பித்தார் அண்ணாதுரை. திமுகவுக்கு என்ன ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டது அப்படின்னா, தெய்வத்தை இழிவாக பேசுபவர்கள், கருப்பு சட்டக்காரவங்கன்னு தான் அப்போ மக்கள் சொல்லுவாங்க, இவங்க கடவுளை திட்டுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இந்த ஒரு கெட்ட பேர் வந்து திமுகவுக்கு இருந்தது. அந்த கெட்ட பேர் வந்து எப்படி மறக்கடிச்சாங்கன்னா, அண்ணாதுரை, கருணாநிதி போன்றவர்கள் தன்னுடைய எழுத்து திறமையாலும் பேச்சு திறமையாலும் அதை மறக்க வச்சாங்க. இவங்க எழுத்து திறமையை பேச்சு திறமையை பார்க்குற சாதாரண மக்கள் கூட அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அப்போ இவங்க சொன்ன தெய்வ மறுப்பு, இந்த கருப்பு சட்டை இதெல்லாம் வந்து அவர் எல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க திறமை மேலே நம்பிக்கை வச்சாங்க. திறமைக்காக ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னாடி போனது, பேச்சு திறமை, எழுத்து திறமை, நாடகத்தில் நடித்தாங்க. இதால் கவரப்பட்டதுனால 57 வந்து திமுக முதல்ல எலெக்ஷனில் நின்னாங்க. ஸோ எலெக்ஷனில் நிற்கும்போது யாருமே எதிர்பார்க்கலை, திமுகவே எதிர்பார்க்கலை. லீடிங் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் 15 பேர் வந்து அதில் எலெக்ஷனில் ஜெயித்தாங்க. எலெக்ஷனில் ஜெயித்தா காங்கிரஸ்காரர்களுக்கு பேச தெரியாது, எழுத்து திறமை அவ்வளோ இல்லை. அப்போ நான் சொல்கிறது 57. ஸோ சட்டசபையை இந்த 15 பேரும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி இவங்களை சட்டசபையவே நடத்த விடாமல் இவங்க செஞ்ச சில்லா குற்ற இதையும் வந்து குற்றச்சாட்டு கொண்டு வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டியை காங்கிரஸ்க்கு எகென்ஸ்டாக உருவாக்கினாங்க. அப்போ தான் நேரு போன்றவர்கள் வந்து காமராஜ் உங்களை கூப்பிட்டு, ஒரு 15 பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து 200 பேருக்கு மேலே இருக்கீங்க, இந்த 15 பேர் உங்களால் சமாளிக்க முடியலையே, சரி நம்ம கையில் பணம் இருக்குது, பதவி இருக்குது, இந்த 15 பேரும் ஜெயிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து காமராஜ் அவர்கள், காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை அடுத்த எலெக்ஷனில்
ஓட்டுக்கு பணம் கொடுத்து இந்த 15 பேர்த்தில் 14 பேரை தோக்கடித்தாங்க. அப்போ தான் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் காங்கிரஸால் 1962 தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அண்ணாவை எதிர்த்து நடேசன் முதலியாருக்கு இதில் காஞ்சிபுரத்தில் நிற்கும்போது ஒரு ஓட்டுக்கு 10 ரூபா கொடுத்தாங்க அப்போதே நடேசன் முதலியார் உங்கலாம். ஸோ இந்த 15 பேர்த்தில் 14 பேர் தோற்கடிக்கப்பட்டார்கள். அண்ணா கருணாநிதி அவர்கள் மட்டுமே அதில் ஜெயித்தார். பணம் கொடுத்தாங்க கருணாநிதி அவர்களுக்கு எதிர்த்து நின்றவங்களும், இருந்தாலும் அவர் தன்னுடைய பேச்சு திறமையால் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டார். ஸோ முதல்ல பணத்தை கொடுத்து வந்து கலாச்சாரத்தை உருவாக்குனது காங்கிரஸ் தான். ஆனால் 15 பேர் தோக்கடிக்கணும்னு உங்கள் இது கட்டி சிரமப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சும் போது அதில் 14 பேர் தோக்கடிச்சாங்களே ஒழிய அடுத்த எலெக்ஷனில் 50 பேர் திமுகவில் ஜெயித்தாங்க. இவங்க எதிர்பாராதவங்கெல்லாம் திமுகவில் ஜெயித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 14 தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் எண்ணிக்கை வந்து 50 ஆச்சு. அதுக்கப்புறம் 62 அப்புறம் 67 எண்ணிக்கை 137 ஆச்சு. ஆக இன்றைக்கி 2021 வரை அந்த திராவிட அரசியலின் ஆதிக்கம் தான் தமிழ்நாட்டில் தலை தூக்கி நிற்குது. இன்றைக்கி இவங்க ரேட்டு வந்து 1000 ரூபா 2000 ரூபா ஒரு ஓட்டுக்கு. 1962 10 ரூபான்னு காங்கிரஸ் ஆரம்பித்த கலாச்சாரம் இப்போ ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா அப்படின்னு திராவிட கட்சிகள் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு. 1962 நடந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக காமராஜர் மிகப்பெரிய ஒரு தேர்தல் வியூகத்தை வகுக்கிறாரு. அந்த வியூகம் எப்படியாப்பட்ட வியூகம்? குறிப்பாக அண்ணாவை தோற்கடிக்க காமராஜர் என்ன மாதிரியான தந்திரத்தை கையாண்டார் சார்? அது அதான் அவங்க ஃபஸ்ட்டு இந்த தோக்கடிக்கிறதுக்கு முதல் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி கோடீஸ்வரராக பார்த்து நிறுத்தினாங்க. இவர்களுக்கு எதிராக நிறுத்தினவங்கெல்லாம் கோடீஸ்வரர். அதுக்கடுத்தது பணம் செலவு பண்ணவங்க ரெடியாக இருந்ததுனால அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி வாக்காளர்களுக்கு கொடுத்தாங்க. இன்னும் சில பேருக்கு குடம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பித்தளை குடமெல்லாம் வாங்கி பரிசாக கொடுத்தாங்க. 10 ரூபா போக பித்தளை குடமெல்லாம் பரிசாக கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன்னா மிக திறமையான பேச்சாளர்கள், மிக திறமையான எழுத்தாளர்கள். அதனால் அண்ணாவுக்கெல்லாம் மிகப்பெரிய பேர் இருந்தது. அப்போ அண்ணாவை தோக்கடிக்கணும்னு நினச்சாங்க. அண்ணா தோத்தார். ஏன் தோத்தாருன்னா இவர்கள் பணம் கொடுக்குறாங்களே நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணா நினைக்கல. அவர் வந்து அது பிடிக்காது. இல்லை ஜனநாயக முறைப்படி ஒரு ஜனநாயக முறைப்படி ஜெயிக்கணும்னு தான் அவர் நினைச்சார். அது உங்களுக்கு வசதியாக போச்சு. இவங்களும் பணம் கொடுத்துருந்தா எப்படி வந்தவர்க்குன்னு சொல்ல முடியாது. ஆக கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினவங்க மனசாட்சிப்படி ஒரு இதுக்கு இதுக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுதான் அண்ணா ஒரு இதில் பேட்டியில் சொன்ன அண்ணாவை வந்து 62 எலெக்ஷனில் நடேச முதலியார் எதிர்த்து போடும்போது அண்ணா வீட்டு வாசலில் ஒரு பெரிய போர்டு, அண்ணா ஒரு தாசி மகன் அப்படின்னு எழுதி அந்த போர்டை தொங்க விட்டு போயிட்டாங்க காங்கிரஸ்காரர்கள். அப்போ எல்லாமே என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுகக்காரவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்து ஏன்னா காஞ்சிபுரம் அவங்கள போய் அடிக்கணும் அப்படி இப்படிங்கும்போது அண்ணா யாருமே அவங்கள ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னார். அதுக்கப்புறம் சாயங்காலம் 6-7 மணிக்கு ஒரு அரிக்கன் லைட்டை வாங்க சொல்லி அந்த போர்டுக்கு பக்கத்தில் லைட்டை மாட்டி விட்டார். எல்லோருங்க என்ன லைட்டை மாட்டிட்டீங்கன்னா ஆமாம் பகலில் எல்லாருக்கும் தெரியும் போர்டு, நைட்டு எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்காகத்தான் அதை லைட்டை மாற்றினேன். அன்னைக்கு இரவே போர்டு மாயமாக போயிடுச்சு. அரிக்கன் லைட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன வச்சவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த போர்டு வச்சதே அவங்களுக்கு நெகட்டிவ் ஆச்சு. இந்த மாதிரி அவர் அண்ணா ஃபாலோ பண்ண இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும், இந்த நீதி மனசாட்சிப்படி பண்ணணும்னு நினச்சார். அதுக்கு அதனால தான் அவர் தோத்தார். அவங்களும் காங்கிரஸ்காரர்களை எதிர்த்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாருங்கன்னா அண்ணா ஜெயிச்சிருப்பார். ஸோ காங்கிரஸ் வந்து இவர்களை தோற்கடிப்பதற்கு மிகப்பெரிய பணக்காரர்களை பயன்படுத்தியது, அதற்கப்புறம் மிகப்பெரிய பணபலத்தை பயன்படுத்தியது. பணபலத்துக்கு அப்புறம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் யுக்தியையும் காங்கிரஸ் பயன்படுத்தியது. அதனால தான் அந்த லீடிங் தலைவர்கள் எல்லாம் அப்போ தோற்கடிக்கப்பட்டார்கள். அண்ணாவை வந்து மிக கடுமையாக காங்கிரஸ்காரர்கள் வந்து கேலி செஞ்சாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ணாவை எப்படியெல்லாம் சார் காங்கிரஸ்காரர்கள் கேலி செஞ்சாங்க? காங்கிரஸ்காரவங்க அனந்த நாயகின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ரொம்ப இழிவாக பேசுவாங்க இப்போ சட்டசபையில். என்ன கேட்டிங்கன்னா அண்ணாதுரை வந்து பானுமதி வீட்டுக்கு போவோம். பானுமதி வந்து மிகப்பெரிய நடிகை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, யாருமே அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. அப்படிப்பட்ட இதில் வந்து பானுமதி வந்து இவங்களுடைய விசிறி ஆகிட்டாங்க, அண்ணாவோட விசிறி ஆகிட்டாங்க. இவருடைய பேச்சு எழுத்து இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி போய் அவருக்கு இது பண்ணி நான் உங்களுடைய ஃபேனு, எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு வாங்கன்னு ஒரு தடவை கூப்பிட்டாங்க. அப்போ அண்ணா வந்து பானுமதி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தார். இது வந்து ஒரு பர்சனலாக நடந்த ஒரு விஷயம். இதே சட்டசபையில் பேசுனாங்க இன்றைக்கி காங்கிரஸை சேர்ந்த அனந்த நாயகி என்ன சொன்னாங்க, என்ன அண்ணா அவர்களே உங்களுடைய காற்று அடிக்கடி பானுமதி வீட்டு பக்கம் வீசி கொண்டு இருக்கிறதே என்ன விஷயம்னு கேட்டாங்க.
இது வந்து அரசு சட்டசபையில் பேசக்கூடாத ஒரு பேச்சு. உடனடியாக ஸ்பான்டேனியஸ் அவங்க கேட்ட அடுத்த செகண்டு அண்ணா இருந்துச்சு, என்ன சொன்னார், பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினி அல்ல, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் அல்லன்னாரு. காங்கிரஸ்காரங்களையும் சேர்த்து எந்திரிச்சு நின்று கைதட்டினாங்க அண்ணாவோட பேச்சுக்கு. ஸோ இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி அண்ணாவை வந்துட்டு அதே மாதிரி 62 போட்டு தோக்கடி, இந்த மாதிரி அவங்க செஞ்ச பல விஷயங்கள், இவருடைய பர்சனல் இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அண்ணாவுக்கு எது இருந்தாலும் அண்ணா ஒரு நல்ல மனிதர். பேசிக்கலி அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் கடவுள் மறுப்பு, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இறைவனை நிந்தித்தது இந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் திறமையானவர், நேர்மையானவர், அதனால் வந்து இதெல்லாம் பொறுத்துக்கிட்டார். இல்லைனா காங்கிரஸ் செய்த சீப்பு பாலிடிக்ஸுக்கு ஏன் அவங்கள தோக்கடிக்கணும்? காமராஜர் ஜெயிச்சு சட்டசபைக்கு வரணும்னு அண்ணா நினைக்கும் போது அண்ணா போன்ற பேச்சு திறமை வாழ்ந்தவர்கள் கட்சி ஆட்சி இதுக்கு இப்போ சட்டசபைக்கு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் நினச்சிருக்கலாம்ல. அதனால் வந்து பட் இது எதுவுமே அவரை பாதிக்கலை. அவர் பெருந்தன்மையாக மாற்றான் தோட்டத்தும் மல்லிகையும் மணக்கும் அப்படின்னு சொல்வார். அதாவது எதிர்ப்பக்கத்தில் இருக்கிறவங்க திறமையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் திறமையை நாம் மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பழமொழியை அண்ணா அவர்கள் சொன்னது. அதனால் திராவிட இயக்க தலைவர்களிலேயே வந்து குறிப்பிட்டத்தக்க ஒரு நல்ல குணங்களை கொண்டவர் அண்ணா. அதனால தான் எம்ஜிஆர் வந்து அவர் பேரிலேயே கட்சி ஆரம்பித்தார். அந்தளவுக்கு அவர் மேலே மரியாதை வச்சு பண்ணதுக்கு காரணமே அதுதான். இன்னைக்கு வரைக்கும் காமராஜருடைய ஆட்சியை ஒரு பொற்கால ஆட்சின்னு தான் தமிழ்நாடு மக்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காமராஜர் தோற்று போகும் அளவுக்கு மக்களுக்கு என்ன காங்கிரஸ் ஆட்சியின் மீது ஒரு கோபம் இருந்துச்சு சார்? முக்கியமாக உணவு பிரச்சனை, அரிசி எங்கேயுமே கிடைக்கல, ரேஷனில் க்யூவில் நின்றுனாங்க அரிசிக்கு. அதனால் அரிசி பற்றாக்குறை வந்து இந்தியா முழுவதும் வந்தது. அது காமராஜர் மற்ற குற்றம் சொல்கிறதில்ல, இந்தியா முழுவதும் அரிசி வந்தது. அப்போ தான் இதை பயன்படுத்தி 67 இவர் வராரு, அண்ணாதுரை வரார். இவர் வந்த நல்ல நேரம் எப்படின்னா இந்திரா காந்தி அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி கிரீன் ரெவல்யூஷன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 5 திட்டம் ஒன்று கொண்டு வந்து அதில் புது புது வகையான அரிசிகள் எல்லாம் குறைந்த காலத்தில் விளையக்கூடிய நெல்லுகள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த இப்போ இருக்கக்கூடிய பொன்னி இந்த இதெல்லாம் வந்து உயர் ரக நெல்கள், அது வந்து இந்திரா காந்தி பீரியடில் கண்டுபிடிச்சி 5 இந்தியாவில் வந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவை கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் அண்ணாதுரை வந்துட்டதுனால அவர் ரூபாய்க்கு 3 அரிசி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. மக்களுக்கு க்யூவில் நின்று ரேஷனில் வந்து ரைஸ் கிடைக்கல அந்த சூழ்நிலை இருக்கும்போது 1 3 அரிசி கொடுக்குறாங்கன்னு சொல்லி மக்கள் மொத்தமாக அந்த பக்கம் சாய்ந்தாங்க. ஆனால் அவரால் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியலைனாலும் 1 அரிசிங்கிறத அவர் போட்டார். அதுக்கு மிகப்பெரியதும் உதவியாக இருந்தது இந்திரா காந்தி கொண்டு வந்த பசுமை புரட்சி திட்டம், அந்த 5-year பிளான். அதில் நிறையா நெல்கள் உருவானதுனால அதற்கப்புறம் இன்று வரை இந்தியாவில் வந்து உணவுக்கு பஞ்சமில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அண்ணாதுரை வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்த திட்டத்தில் உருவான உணவு உற்பத்தியை பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. 1962 தேர்தலில் தான் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் தோற்று போனதுக்கு காமராஜர் தான் காரணம்னு தெரிஞ்சும் காமராஜர் மேலே அண்ணாவுக்கு கோபம் இருந்துச்சா சார்? கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் அது ரொம்ப அதிகமாக இருந்தது. எப்படின்னா காமராஜரை தோக்கடிக்கணும் அப்படின்னு. கருணாநிதிக்கு அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் உள்ள ஒரு உறவு வந்து ஒரு வலுவான உறவு. எப்படின்னா அண்ணாவுக்கு வந்து கருணாநிதியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர்னு சொல்லுவார். அதனால் ரொம்ப சுறுசுறுப்பானவர், நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கு கருணாநிதியை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவருக்கு ஈகோ சின்ன வயசில் ரொம்ப அதிகம். பின்னாடி வயதானவுடன் ஈகோ ரொம்ப குறைஞ்சிருச்சு. சிறிய வயதில் அவருக்கு ஈகோ ரொம்ப அதிகம். ஆனால் அண்ணா சொன்னால் மட்டும்தான் அவர் அதுக்கு மறு பேச்சு பேச மாட்டார். அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படி ஒரு அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் இருந்தது. அப்போ அண்ணாவே தோற்கடிச்சிட்டாரே காமராஜர் 62 நடேச முதலியாரை வச்சு. காமராஜரை நம்ம விடவே கூடாதுங்கிற ஒரு பழிவாங்கும் உணர்வோடு இருந்தார் கருணாநிதி. அப்போ 67 வரும்போது அவர் அண்ணாட்ட சொன்னது, காமராஜருக்கு எதிராக உங்களுக்கு எதிராக எப்படி ஒரு கோடீஸ்வரனை நிறுத்தி தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி காமராஜருக்கு எதிராக ஒரு கோடீஸ்வரனை நிறுத்தி தோக்கடிங்கன்னு ஒத்தக்கல்லன் கருணாநிதி அவர்கள். அப்போ அண்ணா சொன்னது, இல்லை தம்பி, காமராஜ் போன்றவர்கள் திறமை படைத்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் ஆட்சியில், அவங்க நமக்கு அறிவுரை கூறணும். அவங்க எதிர்க்கட்சியில் இருந்தால் தான் நம்ம தப்பு செஞ்சால் கூட தட்டி கேட்பாங்க. அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் வரும், ஆரோக்கியமான ஜனநாயகம் வரும். அதனால் காமராஜர் எதிர்த்து நான் கோடீஸ்வரங்களை போடவே மாட்டேன், சாதாரண ஆளை தான் போடுவேன், அவர் ஜெயிக்கணும். அதனால் தோக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுத்து சொல்லுங்கன்னு தான் சொன்னார்.
கருணாநிதிக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் எவ்வளவு உடன்பாடு இல்லைனாலும் அண்ணா சொல்லிட்டாருன்னா கடைசியில் கேட்டுக்குவார். அப்புறம்தான் சரி அண்ணா சொல்கிறாருன்னு விட்டாங்க. அப்போ தான் அண்ணாவே வந்து 21 வயது நிரம்பிய கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து அப்போ தான் முடித்தார். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டாந்து போட்டாங்க. அவரும் அதே நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்னு அவரை கொண்டாந்து போட்டாங்க. அவங்க போடும்போதே பலிகடான்னு தான் போட்டாங்க காமராஜருக்கு எதிராக போகிற. அப்போ காமராஜர் என்ன சொன்னார், யாரோ சீனிவாசனா ஏதோ 21 வயசு பையன் அவனை கொண்டாந்து போட்டிருக்காங்கும்போது காமராஜருக்கும் புரிஞ்சிருச்சு அண்ணா வந்து ஒரு வீக் கேண்டிடேட்டாக நமக்கு போடுறாரு. ஆனால் வீக் கேண்டிடேட்டு வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக மாறிட்டார். நீங்கள் ஒரு கோடி சொரணை போட்டிருந்தாலும் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருந்திருக்காது. என்ன பண்ணாங்கன்னா, அவர் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று மாணவர்கள் எல்லாம் ஒரு அணியில் சேர்ந்துட்டாங்க. வீடு வீடுக்கு ஒரு 10 மாணவர்கள் போவாங்க. அங்கே இருக்கிற பெரியவங்க காலில் விழுந்துருவாங்க, எதிர்க்கவே மாட்டாங்க. இன்னும் சில பேர் பாலை கொண்டு போய் சத்தியம் வாங்கினாங்க பசங்கள்லாம். அவங்க இல்லைப்பா உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அந்த பாலில் சத்தியம் கொடுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பித்தான். எல்லா மாவட்டங்கள்லேயும் பக்கத்தில் அந்த கல்லூரிகளில் இருந்தவங்க இது இருந்தவங்க எல்லாருமே திரண்டு போய் இதுக்கு போயிட்டாங்க விருதுநகருக்கு, கூட்டம் கூட்டமாக ஓட்டு கேட்க. நாளாக நாளாக பார்த்தா காமராஜர் ஜெயிப்பது இதாக இருக்குது, சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. ஸோ ஈஸியஸ்ட் கேண்டிடேட் வந்து டஃபஸ்ட் கேண்டிடேட்டாக ஆனார். அப்போ தான் எலெக்ஷன் இது பயங்கரமான டஃப் ஃபைட்டு. எலெக்ஷன் கவுண்டிங் நடக்குது, 234 தொகுதி. முதல் நாள் என்னன்னு மறுநாள் 12:00 வரை 233 தொகுதிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஒரே ஒரு தொகுதி மட்டும் ரிசல்ட் வரல, என்ன காமராஜ் தொகுதி விருதுநகர். யார் ஜெயித்தா யார் தோத்தா தெரியல. கடைசி முதல் ரிசல்ட் எங்கே சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்லலை, இலங்கை வானொலி தமிழ் நிகழ்ச்சியில் சொன்னாங்க, காமராஜர் 1500 வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தாருங்கிற ரிசல்ட்டு இலங்கை வானொலியில் தான் வந்தது. அந்தளவுக்கு பேசப்பட்டது விருதுநகர். ஸோ அப்படி ஒரு அண்ணாவுக்கு எதிராக ஒரு கொடி சொல்கிற போட்டு, அண்ணா வந்து சில நல்ல கொள்கையில் உள்ள ஒரு மனிதர். அதுதான் நான் சொன்னேன்ல, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட கிழிந்த பணியினை தான் போடுவார். அண்ணாதுரை சம்பளத்தை வாங்கி தான் செலவு பண்ணார். நிறைய நான் உதாரணங்கள் பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணுவார். அப்படி ஒரு நேர்மையான மனிதர். அவரை எதிர்த்து ஒரு பணக்காரரை போட்டு தோக்கடித்ததுனால காங்கிரஸுக்கும் காமராஜுக்கும் 1967 மிகப்பெரிய தோல்வி சந்தித்தாங்க. அதோட அவருடைய காமராஜ் அவர்களுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அத்தியாயமே 67 அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலை. ஏன்னா அதுக்கப்புறம் 4-5 வருஷத்தில் எம்ஜிஆர் கட்சி, அது 67 அப்புறம் 71 மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சார் காமராஜர். அதாவது ராஜாஜி பெரியார் காமராஜர் மூணு பேரும் ஒரே அணையில் சேர்ந்தாங்க. ஏன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அது என்னென்னா, பெரியார் வந்து பிராமணுங்களை திட்டிக்கிட்டே இருப்பார், பார்ப்பான் 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 பாரு. ஆனால் அந்த பிராமணர் தலைவர்களான ராஜாஜியோடு போய் பெரியாரே ஒன்றா சேர்ந்தார், ஒரே மேட்டையில் பேசினாங்க பெரியார் ராஜாஜி காமராஜர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆர் ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேர் தான், அந்த மூணு பேர். மிகப்பெரிய அளவில் அந்த எலெக்ஷன் எதிர்பார்க்கப்பட்டது, காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அப்படி இதில் வெறும் 15 சீட்டு தான் வாங்கினாங்க காமராஜர் பெரியார் ராஜாஜி மூணு பேர் சேர்ந்து. 234 15 சீட்டு தான் வாங்கினாங்க. திமுக 184 சீட்டு ஜெயிச்சு இமாலய வெற்றி அடைஞ்சது 71. அதுக்கப்புறம் காமராஜருக்கு இனி நமக்கு ஹோப்பு இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடந்தது. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா காமராஜர் என்எஸ்வி சித்தன்னு சொல்லி, அவர் ரொம்ப நல்ல மனிதர் என்எஸ்வி சித்தன், அவரை போட்டாங்க. அவரும் படுதோல்வி அடைஞ்சார். மாயத்தேவர்னு சொல்லி எம்ஜிஆர் போட்ட கேண்டிடேட்டு பெரிய லெவலில் ஜெயித்தார். அப்போவே காமராஜர் என்ன பண்ணிட்டார், இனி எம்ஜிஆரும் வந்து விட்டார், இனி நமக்கு அரசியல் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிறதுல அவருடைய அரசியல் வாழ்க்கையை அடுத்த ஒரு வருடத்திலே அவர் இறந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆக தன்னலம் கருதாதவர், சுயநலம் பார்க்காதவர் காமராஜர், நேர்மையாக இருந்தவர் காமராஜர், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் காமராஜர். ஆனால் அவர் சார்ந்த கட்சி வந்து இவரை அப்போ வந்து சரியாக பயன்படுத்திக்கிறதுனால காமராஜர்கிட்ட உள்ள நல்ல குணங்கள் இருந்தும் காங்கிரஸும் காமராஜரும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே திராவிட இயக்க தலைவர்களின் பேச்சு திறமை எழுத்து திறமை இளைஞர்களை கவரக்கூடியதாக இருந்தது. அதனால் தான் திராவிட இயக்கத்தின் ஆட்சி வந்து 67 வந்தது, இன்று வரை அசைக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது.